ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிஸ்டர்ஸ் கோல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அவரைக்காய் வச்சு ஒரு டிஷ் தான் செய்ய போகிறோம். அவரைக்காய் வச்சு எப்போவும் என்ன செய்வாங்க, பொரியல், பொரிச்ச குழம்பு அந்த மாதிரி தான் செய்வாங்க. நம்ம அந்த மாதிரி செய்யாமல் அவரைக்காய் வச்சு கூட்டு தான் செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம அடுப்பில் குக்கர் வச்சுக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். ஆயில் சூடானதும் 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரியட்டும். ஜீரகம் பொரிஞ்சு வந்ததும் 2 வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டே வந்ததும் ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஏன்னா நம்ம காஞ்ச மிளகாலாம் சேர்க்க போகிறோம். ஸோ ஒரு பச்சை மிளகாய் போதும். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ரெண்டுமே நல்லா வெந்து வந்ததும் 2 தக்காளி, கொஞ்சம் சின்ன சைஸ் தக்காளி தான், 2 தக்காளி சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எல்லாத்தையும் ஓரளவுக்கு வதக்கிக்கோங்க. நம்ம எப்படி இருந்தாலும் இதை வேக வைக்க தான் போகிறோம். அதிலே வேக வைக்கிறதுலே அதிலேயே நல்லா மசிஞ்சிடும். நல்லா இதுவும் வெந்து வந்ததும் ஒரு 100 கிராம் அவரைக்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நிறைய சில குழந்தைங்களாம் அவரைக்காய்லாம் சரியாக சாப்பிட மாட்டாங்க. நம்ம குழம்புல செஞ்சு கொடுத்தாலும் குழம்பு மட்டும் ஊற்றிப்பாங்க, பட் அவரைக்காய் எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி கூட்டாக செஞ்சு கொடுக்கும்போது அது பருப்புலேயே நல்லா மசிகிறனால அவங்களுக்கு அவரைக்காய் தனியாகவும் தெரியாது, சாப்பாட்டோடு சேர்த்தும் சாப்பிட்டுடுவாங்க. நீங்கள் அவரைக்காய் மட்டும் இல்லை, கோஸு, இன்னொரு காய்கறியெல்லாம் அந்த மாதிரியே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். கல் உப்பு தான் சேர்க்குறேன். என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அதிகமாக கல் உப்பு தான் போட்டு யூஸ் பண்ணுவேன். கல் உப்பு அவ்வளோ நல்லது, முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே கல் உப்பே யூஸ் பண்ணுங்கள். எல்லா காய்கறியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதும் இப்போ நான் வந்து இந்த கப்பில் வந்து 1/2 கப்பு சிறுபருப்பு, கொஞ்சம் ஒரு 10-15 கடலைப்பருப்பு சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு போடும்போது நம்ம அது கடிக்கும் போது நல்லாயிருக்கும், அதுக்காக தான் நான் கொஞ்சோண்டு கடலைப்பருப்பும் சேர்த்து போட்டிருக்கேன். நீங்களும் இப்படியே போடுங்க, டேஸ்ட்டும் நல்லா வரும். நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டதும் இதில் வந்து நான் வந்து கொஞ்சம் பெரிய டம்ளரில் 1¼ டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். கரெக்டாக தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஒன்னேகால் டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை மூடி வச்சு விசில் போட்டுக்கலாம். விசில் வந்து 2-3 விசில் வரைக்கும் விடலாம். குக்கர் விசில் வர்றதுக்குள்ள தேங்காய் கொஞ்சோண்டு, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து சின்னதாக ஒரு குட்டி மசாலா மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குக்கர் வந்து 3 விசில் எடுத்துகிட்டு நான் ஸ்டீமெல்லாம் போயிட்ட பிறகு ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிட்ட பிறகு நம்ம கரண்டியே வச்சே கொஞ்சம் லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். ரொம்பலாம் மசிக்க தேவையில்ல, லைட்டாக மசிச்சா போதும். பாருங்கள், கடலைப்பருப்பு அப்படியே இருக்குது. அது அப்படியே இருந்தால் தான் சாப்பிடும்போது டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா கரண்டிலேயே கிளறிட்டு இப்போ நம்ம மசாலா அரைச்சோம்ல, அதை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய், ஜீரகம், காஞ்ச மிளகாய் இந்த மூணுமே சேர்த்து தான் அரைச்சோம். சேர்த்துட்டு கிண்ணத்துலேயும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி அதையும் மிக்ஸ் பண்ணி இதிலேயே ஊற்றிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து வேறு எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாம் கிடையாது, இது இந்த கொஞ்சம் தண்ணி மட்டும்தான். மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கொதிச்சிட்டே வரட்டும். லைட்டாக கொதி வந்ததுமே 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்க்க போகிறோம்.
ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு சாம்பார் பொடி வேணானா நீங்க ஸ்ட்ரைட்டா கொழும்பு மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். பெருங்காய தூள் கொஞ்சோண்டு சேர்த்திருக்கேன். நீங்க பருப்பு போட்டு செய்யற எந்த டிஷ்ஷா இருந்தாலும் கொஞ்சம் பெருங்காய தூள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் பெருங்காய தூளும் நல்லா யூஸ் பண்ணுங்க. இப்போ இத நல்லா மசாலா ஸ்மெல் எல்லாம் போற வரைக்கும் நல்லா கொதிக்க வெச்சிரலாம். நடுநடுல கொஞ்சம் கிளறிட்டே வாங்க. நல்லா கொதிச்சிட்டே இருக்கும்போது நான் வந்து ஒரு சைடு வந்து சின்ன panல வந்து 2 ஸ்பூன் எண்ணெய், ஜீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இந்த மூணு தாளிப்பு கொடுத்துட்டேன். பட் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். சோ அதை கொடுத்துட்டு அதையும் நம்ம இந்த மிக்ஸிங்ல சேர்த்துக்கலாம். நான் இதுலயும் ஜீரகம் தான் சேர்த்திருக்கேன், கடுகு சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கடுகு சேர்த்துட்டு கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகமும் நிறைய யூஸ் பண்ணா உடம்புக்கு ரொம்ப நல்லது. சோ அதுவும் நான் நிறைய யூஸ் பண்ணுவேன். நீங்களும் அதே ட்ரை பண்ணுங்க, டேஸ்ட்டும் நல்லா வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அவரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு சாதம் வச்சு கொஞ்சோண்டு நெய் ஊற்றி இந்த அவரக்காய் கூட்டு வச்சு கொடுங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி கடகடன்னு சாப்பிடுவாங்க. சீக்கிரம் தட்டு காலி பண்ணிவிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, தோசைக்கும் சப்பாத்திக்கும் கூட நல்லா செட் ஆகும். டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. நான் உங்களை வேறு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.